ஆரம்ப கல்வியில் ஏற்பட்ட பெரும் தாக்கம் கல்வி அமைச்சர் தகவல் பூபாவின் பெருமதி உயர்ந்ததால் ஏற்பட்டுள்ள சாதகமான நிலைமை விலை குறைப்பு தொடர்பில் அறிவிப்பு இலங்கையில் ஆறு தசம் மூன்று மில்லியன் மக்களின் நிலைமை மோசமடையும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் பௌத்தமய பௌத்தமயமாக்கலுக்கு இந்தியா உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அகற்றப்பட்ட ஆறுமுக நாவலரின் புகைப்படம் வடமாகாண ஆளுநருக்கு நாவலர் பெருமானின் குழு பேரன் முறைப்பாடு யாழ்ப்பாணம் நாவலர் கலாச்சார மண்டபத்திலிருந்து வெளியேறுங்கள் ஆளுநர் உத்தரவு வடக்கின் பிரச்சனையினை அறியும் தெற்கு மனிதர்களும் தெற்கின் பிரச்சனைகளினை அறியும் வடக்கு மனிதர்களும் உருவாக்கப்பட வேண்டும் வசந்த முதலிகே தெரிவிப்பு ஜனாதிபதி பதவியை இழந்ததும் தண்டனை அனுபவிப்பார் ரணில் சஜித் அணி எச்சரிக்கை இனப்பிரச்சினை தீர்வுக்கு கூட்டுக்குழு இலங்கைக்கு தொடரப்போகும் சவால் போர்க்குற்ற விவகாரத்தில் பொறுப்பு உறுதிப்படுத்துவதில் தொடரும் தாமதம் ஐநா மனித உரிமைகள் முழு குழு கடும் அதிருப்தி நாடளாபிய ரீதியில் ஏற்பட்ட ஆசிரியர் பெற்றிடம் காரணமாக இருபத்தி ரெண்டாயிரம் பயிற்சி பெறாத அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பாடசாலைகளில் கற்பிப்பதற்காக ஈடுபடுத்தப்பட்டதன் மூலம் ஆரம்ப கல்வியில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜந்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் ஆயிரம் தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்படும் எனவும் தான் கல்வி அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை எந்தவொரு பாடசாலையும் தேசிய பாடசாலையாக மாற்றப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார் தற்போது நானூற்று தொன்னூற்றி ஒன்பது தேசிய பாடசாலைகளில் முப்பத்தையாயிரம் ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றனர் அவர்களில் பதினான்காயிரம் ஆசிரியர்கள் இடமாற்றம் கூறியுள்ளனர் இதற்கு இருபது முக்கிய பாடசாலைகளின் ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் இதை நான் தலையிட்டு தீர்த்து வைத்தேன் நானூற்று தொன்னூற்றி ஒன்பது தேசிய பாடசாலைகளில் முப்பத்தையாயிரம் ஆசிரியர்கள் உள்ள நிலையில் ஆயிரம் பாடசாலைகளை உருவாக்கினால் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் இருப்பார்கள் இது தேசிய பாடசாலைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாகும் இந்த நிலையில் அபிவிருத்தி அதிகாரிகள் இருபத்தி பேரை தேர்வு இல்லாமல் எடுத்து பாடம் கற்பிக்கப்படுகின்றவை பொருத்தமானதாக அமையாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரூபாவின் பெறுமதி அதிகரித்தல் மற்றும் உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் விவசாயத்துக்கு வழங்கும் உதவிகளால் உரங்களின் விலை எதிர்காலத்தில் மேலும் குறையும் என ஜனாதிபதி அலுவலக பிரதானி சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பெரும்போகத்துக்கு தேவையான அனைத்து வகை உரங்களை விநியோகிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போதே விவசாயத்துறை அமைச்சின் செயலாளர் மற்றும் கமநல சேவை ஆணையாளரிடம் சாகல ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் உரம் வழங்கும் வேலை திட்டங்களை அடுத்த வருடம் முதல் அரசாங்கத்தின் தலையீடு இன்றி முன்னெடுத்து செல்வதற்கான ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு சாகல ரத்நாயக்கவினால் ஆலோசனை வழங்கப்பட்டது இதன்போது உர விநியோகம் தொடர்பில் எதிர்காலத்தில் அரசாங்கம் போவதில்லை என சாகல ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தினால் விவசாயிகளுக்கு உரத்தை வழங்குவதற்கு தேவையான நிதி வழங்கப்படும் எனவும் அரசாங்கம் பெறுகின்ற வெளிநாட்டு உதவிகள் உரத்தை இறக்குமதி செய்யும் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கி விலையை குறைக்க தலையிடுவதாக சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அதற்கு மேல் உரம் வழங்குவதில் அரசாங்கம் தலையிடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ரூபாவின் பெறுமதி அதிகரித்தல் மற்றும் உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் விவசாயத்துக்கு வழங்கும் உதவிகளால் உரங்களின் விலை எதிர்காலத்தில் மேலும் குறைவடையும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் குறைந்தபட்சம் ஆறு தசம் மூன்று மில்லியன் மக்கள் இன்னமும் மிதமான மற்றும் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கின்றனர் என போதுமான உயிர்காக்கும் உதவி மற்றும் வாழ்வாதார ஆதரவு வழங்கப்படாவிட்டால் அவர்களின் நிலைமை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மோசமடையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கங்களின் கூட்டமைப்பின் தகவல்படி இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருப்பதாகவும் நெருக்கடி விரைவில் நீங்காது கொண்டே போகும் எனவும் மக்களின் நிலைமை சீராக மோசமடையும் என கூறப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியானது சமூகத்தின் அனைத்து துறைகளையும் பாதித்துள்ளதுடன் கணிசமான மக்கள் தொகையில் பாதிப்பு வறுமை மற்றும் இயல்பை நிலை அதிகரிப்பதற்கான நிலைமைகளை உருவாக்கியுள்ளது என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் குறைவாகவே சாப்பிடுகின்றது மேலும் மலிவான குறைந்த சத்துள்ள உணவை சாப்பிடுகின்றன என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செஞ்சிலுவை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கச்சதீபின் பௌத்தமயமாக்கலுக்கு இந்தியா உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கச்சதீபு என்பது இந்திரா காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு அது கையளிக்கப்பட்டதாக வரலாறு உள்ளது கச்சதீபானது இலங்கைக்கு கையளிக்கப்பட்ட போது இலங்கை கடத்தொழிலாளர்கள் மற்றும் இந்திய கடத்தொழிலாளர்கள் அந்த தீவினை பாவிப்பதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் அந்த தீபு பயன்படுத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டது அது மட்டுமில்லாமல் அந்த தீபு என்பது ஒரு அந்தோனியர் கோயிலை கொண்டதாகவும் வருடம் ஒரு முறை அங்கு திருவிழா நடப்பதாக ஒரு ஏற்பாடு தொடர்ந்து இருக்கின்றது எனவே அங்கு வேறு கட்டுமானங்கள் எவையும் கட்டப்படக்கூடாது எனவும் அவர்கள் உடன்பாட்டில் எட்டப்பட்ட ஒரு விடயமாக இருந்ததாக முன்னர் நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்தோம் எனவும் இப்போது முதன்முறையாக அந்த தீவில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது மிகவும் ரகசியமான அந்த பௌத்த ஆலயம் கடற்படையினுடைய ஆதரவுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கடற்படை இன்னும் ஒரு விடயத்தை செய்தது அதாவது நெடுந்தீவிலிருந்து படியரசன் கோட்டி ஒரு பௌத்த சின்னம் என சொல்லியும் ஆகவே அங்கு பௌத்த சின்னங்களை எழுப்புவதற்கான நடவடிக்கையாக அது ஒரு பௌத்த இடம் என்ற பெயர்பலகையும் வைக்கப்பட்டதாக தெரிந்த விடயம் ஆகவே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை மிக வேகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பௌத்தமயமாக்கும் சீர்திருத்தத்தை முன்னெடுத்து வருகின்றது இந்திய அரசாங்கமும் தொன்னூற்றி ஐந்து வீதம் தமிழர் வாழும் வடக்கு மாகாணத்தில் அரசாங்கம் மிக பெரும் இடங்களில் பௌத்த ஆலயங்களை கட்டுவது சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வருவதுமான நடவடிக்கைகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இந்திய அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை முழு மூச்சுடன் எடுக்க வேண்டும் இல்லையென்றால் இலங்கை தமிழ் மக்களுக்கும் இந்தியா மீது உள்ள நம்பிக்கையும் கேள்விக்குறியாக்கப்படும் இந்தியா பாராமுகமாக இருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாக என்ற ஐயம் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ளது இந்தியா எந்தவிதமான நடவடிக்கைகளை எடுக்காமல் ஒரு பார்வையாளராக இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் இந்தியா மீது ஒரு வெறுப்பு மாத்திரமல்ல நம்பிக்கை இனங்கள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் ஜேசீலன் நல்லூரில் உள்ள நாவலர் கலாச்சார மண்டபத்தில் சில சிறு ஆறுமுக நாவலரை அவமதித்துள்ளதாக படமாகாண ஆளுநருக்கு நாவலர் பெருமானின் கொள்ளு பேரன் முறைப்பாடு வழங்கியுள்ளார் குறித்த முறைப்பாட்டில் யாழ் நாவலர் மண்டபத்தில் சில சிறு ஆறுமுக நாவலரின் புகைப்படம் மண்டபத்தில் நிறுவப்பட்டு வணங்கப்பட்டது ஆனால் தற்போது அங்கிருந்து படம் அகற்றப்பட்டுள்ளது ஆணையாளர் ஜேசீலன் அறிவுறுத்தலின்படி இந்து சமய பண்பாட்டு திணைக்களத்துக்கு சொந்தமான இந்த கட்டிடத்தை கைப்பற்றி புதுப்பிப்பதை எதிர்த்த ஜெர்சிலன் நூல் வெளியீட்டு விழாவுக்காக சிறிலசிறு ஆறுமுக நாவலரின் புகைப்படத்தை அவமதித்து அகற்றிவிட்டு அதை கீழே வைத்துள்ளமை ஆதாரத்துடன் தகவல் கிடைத்துள்ளதாகவும் நாவலரின் படத்தை உரிய இடத்தில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு அதுவரை எவ்வித நிகழ்வுகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது மேலும் நாவலர் பெருமானை அவமதித்த மாநகர ஆணையாளர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாவலரின் கொள்ளு பெருநாள் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நாவலர் கலாச்சார மண்டபத்திலிருந்து எதிர்வரும் ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு முன்னர் ஜாழ் மாநகர சபையினை வெளியேறுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைந்திருக்கும் நாவலர் மண்டபம் ஜாழ் மாநகர சபையினால் நிர்வகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மத்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ள இந்து கலாச்சார அமைச்சு குறித்த மண்டபத்தினை தங்களிடம் ஒப்படைக்குமாறு பல தடவைகள் கோரிக்கைகள் விடுத்த போதும் பல தடவைகள் மாநகர சபை அமர்வுகளில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது நாற்பத்தி ஐந்து மாநகர சபை உறுப்பினர்களின் ஏகமனதான தீர்மானத்தின் பிரகாரம் குறித்த விடயம் நிராகரிக்கப்பட்டதுடன் எக்காரணம் கொண்டும் மத்திய அரசாங்கத்திடம் அதனை கையளிக்க மாட்டோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பிற்பாடு இந்து கலாச்சார அமைச்சும் ஜால் மாநகர சபையும் இணைந்து குறித்த மண்டபத்தினை நிர்வகிப்பது தொடர்பில் இந்து கலாச்சார அமைச்சினால் வழங்கப்பட்ட வரைவு தொடர்பாக சபையில் விவாதிக்கப்பட்டு உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் தொடர்பில் இந்து கலாச்சார அமைச்சு அறிவித்து அதனை நிர்வகிப்பது என முடிவெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கின் பிரச்சனையினை அறையும் தெற்கு மனிதர்களும் தெற்கின் பிரச்சனையினை அறையும் வடக்கு மனிதர்களும் உருவாக்கப்பட வேண்டுமென அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் தலைவருமானம் வசந்த முதலிகை தெரிவித்துள்ளார் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தினை உடனடியாக நீக்க வேண்டும் மக்கள் சக்தியினை கட்டியெழுப்புதல் தொடர்பாக பொது கருத்தரங்கு நேற்று யாழில் வசந்த முதலிகை தலைமையில் இடம்பெற்றது மீதியாக இருக்கும் விடயம் போராட்டம் அதில் ஒன்றிணைந்து போராடுவதே நிலைப்பாடு அதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நம்புகின்றது வடக்கில் காணி பிரச்சினை இராணுவமயமாக்கப்பட்ட பிரச்சினை வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் ஏனைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய முதற்படியில் பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக கொண்டு செல்ல முடியும் வடக்கின் பிரச்சனையினை அறியும் தெற்கு மனிதர்களும் தெற்கின் பிரச்சனையினை அறியும் வடக்கு மனிதர்களும் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் எமது நிலைப்பாடு அதற்கான முதற்கட்டமாகவே கருத்தரங்கு ஜாலியில் இடம்பெற்றுள்ளது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்க வேண்டும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே ஆணித்தனமான கருத்தாக காணப்படுகின்றது கடந்த காலத்தில் மக்கள் அணிவகுப்பில் நின்றதை அவதானித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் என்ற விடயத்துக்கு துணை நின்ற எங்களுக்கு அரசின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது பயங்கரவாதம் என்றனர் டான் அலஸ் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஒன்று சேர்ந்து பொய்யான சாட்சிகளை உருவாக்கி தடுத்து வைத்து விசாரணை செய்யும் நோக்கில் அவர்கள் இரண்டு வருடங்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உள்ளாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரையான காலம் வரை நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தடுக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இப்போது அரசாங்கம் புதிதாக சட்டம் ஒன்றினை உருவாக்கியுள்ளனர் அதில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றினை கொண்டுள்ளனர் அதில் போராட்டங்களின் போது சமூக ஊடகங்கள் மூலம் அரசுக்கு எதிராக செயற்பட முடியாது என்பதை கொண்டு வந்துள்ளனர் இப்போது போலீஸ் ரேஸ்ட் அதிகாரிகள் மூலமாக பயங்கரவாத தடை சட்டத்தினை நிலைநாட்ட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறி செயற்படுவதால் அவர் ஜனாதிபதி பதவியை இழந்தும் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன ராஜகருணா தெரிவித்துள்ளார் தேர்தலுக்காக அதன் மூலம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நாம் போராடி வருகின்றோம் உயர் உயர்நீதிமன்றம் சென்று சாதகமான தீர்ப்பு ஒன்றையும் பெற்றுள்ளோம் நீதிமன்ற தீர்ப்பை பெருகு மீறுகின்றவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் ரணில் விக்ரமசிங்கமும் தண்டனையை அனுபவிப்பார் அவர் ஜனாதிபதி பதவியில் இருக்கும் வரை தப்பித்துக் கொள்ளலாம் பதவியை இழந்தும் அவர் நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு நடந்தது தெரியும் தானே உயர்த்த தின தாக்குதல் தொடர்பில் அவருக்கு எதிராக நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது அப்படித்தான் ரணிலும் தண்டனையை அனுபவிப்பார் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என அரசுக்கு தெரியும் அதனால் தான் தேர்தலை நடத்த அஞ்சுகின்றது அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் இல்லை என்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் ஜனநாயகத்தை இப்படி மீற முடியாது தேர்தலை நடத்தினால்தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வருவார்கள் ஜனநாயகம் உள்ளது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேர்தல் மிகவும் அவசியம் மகிந்தவின் ஆட்சியில் ஜனநாயகம் மீறப்படுகின்றது என கூறி ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இல்லாமல் போனது பொருளாதார வளர்ச்சி என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் தான் தங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரணிலின் ஆட்சியில் அது மீண்டும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புண்டு என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு காண உள்ள ரீதியில் முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் வழிமுறைகளை வகுக்க இலங்கை தென்னாப்பிரிக்க கூட்டு செயற்குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிறப்பு பணிப்புரையின் அடிப்படையில் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிசப்டி மற்றும் நீதியமைச்சர் பிஜிதாஸ் ராஜபக்ச ஆகியோர் கடந்த நான்கு நாட்களாக தென்னாப்பிரிக்காவில் சுற்றி சுழந்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபூசா உட்பட தலைவர்களுடன் பேச்சுக்களை நடத்திய பின்னர் அந்த பேச்சுக்களின் பெறுபவராக இந்த பொறிமுறை உருவாக்கப்படுகின்றது இலங்கை அரசியலமைப்புக்கு உட்பட்டு அமைக்கப்படவுள்ள இந்த பொறிமுறை குறித்த கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று விரைவில் தென்னாப்பிரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையே கைச்சாத்திடப்படவுள்ளது இந்த பொறிமுறையை கொண்டு இலங்கை விடயத்தில் மந்தமாக இயங்கும் ஐநா மனித உரிமை பேரவையின் நகர்வுகளை முறியடித்துக் கொள்ளலாம் எனவும் குறிப்பாக ஜெனீபா நகர்த்தி வரும் போர்க்குற்ற சாட்சியங்கள் வலுவிழக்கச் செய்யலாம் எனவும் இலங்கை அரசாங்கம் எண்ணியுள்ளது இதனால் தான் ஏற்கனவே ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட ஜெனிபா தீர்மானங்களை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் நிராகரித்து வருவதுடன் உள்ளூரில் உண்மையை கண்டறியும் பொறிமுறையை உருவாக்கி அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கப் போவதான நகர்ப்புகள் இடம்பெறுகின்றது இந்த விடயத்தை ஏற்கனவே கொழும்பு அதிகார மையம் ஐநா மனித உரிமை பேரவைக்கும் ஆரம்பித்தது ஆனால் இலங்கையின் இவ்வாறான தென்னாப்பிரிக்க பொறிமுறை சூற்றுமங்களின் இலக்குகள் எல்லாவற்றையும் ஊகித்து கொள்ளும் ஐநாவும் இலங்கை விடயத்தை தானும் கைவிடுவதற்கு தயாரில்லை என்ற செய்தியை வெளிப்படுத்தியுள்ளது நாட்டில் ஆயுத மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் பதிவான மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் நிலவும் தாமதம் குறித்து தீவிர கரிசனை வெளிப்படுத்தி இருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மீளாய்வுக்குழு அக்கால பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள் பலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூரலை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கும் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமபாயம் தொடர்பான மனித உரிமை மீளாய்வு குழுவின் இலங்கை தொடர்பான ஆறாவது மீளாய்வுக் கூட்டம் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் இடம்பெற்றது இம்மீளாய்வுக் கூட்டத்தில் இலங்கை தொடர்பில் கண்டறியப்பட்ட விடயங்கள் மற்றும் எதிர்வரும் காலங்களில் இலங்கையால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய பரிந்துரைகள் என்பனவற்றை உள்ளடக்கிய பன்னிரண்டு பக்க இறுதி அறிக்கை மனித உரிமைகள் மீளாய்வு குழுவினால் வியாழக்கிழமை வெளியிடப்பட்டது